வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. நேற்று நடைபெற்ற மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் இன்று நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. இது குறித்தான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், இன்றைய பேச்சுவார்த்தையில அமைச்சர்கள் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள், பாமக சார்பாகவும் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சர் குழுவுடன் பாமக தலைவர் ஜி கே மணி தலைமையிலான குழுவானது தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இதுவரைக்கும் நடைபெற்ற மூன்று கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையானது இன்று நடைபெற இருக்கிறது. சென்னை கிரீன்வேஸில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணியுடைய இல்லத்தில் தான் இதற்கு முன்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திலும் கூட அமைச்சர் குழுவர் கலந்து ஆலோசித்தார்கள். இதுவரைக்கும் எவ்விதமான முடிவும் எட்டப்படவில்லை. அமைச்சர் தங்கமணி, சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், அதிமுகவினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி உள்ளிட்ட அமைச்சர் குழுவுடன் தான் தொடர்ச்சியாக பாமக தலைவர் ஜி கே மணி தலைமையிலான நிர்வாகிகள் குழுவானது தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டிருந்தது. நேற்று கூட மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை 2 மணி நேரம் நடைபெற்றும் உடன்பாடு எட்டப்படாதன் காரணமாக தொடர்ந்து இழுபறியானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் தங்கமணி இல்லத்தில் இன்று நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பாமகவினுடைய கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாமக வைத்திருக்க மிக முக்கியமான கோரிக்கையாக வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு தொடர்பான முடிவை அரசு எடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த மூன்று கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற்றும் உடன்பாடு எட்டப்படாமல் இழுபறியானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையிலாவது உடன்பாடு எட்டப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்தில் உடன்பாடு எட்டப்பட்டால்தான் அதிமுக பாமகவினுடைய அடுத்த கட்ட கூட்டணி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் பேசுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையில் அதிமுக பாமகவினுடைய கூட்டணி போன்றவற்றிற்கு மிக முக்கிய தொடக்கமாக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். கல்வி வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்கு 20% உள் இடஒதுக்கீடு தொடர்பாக இன்று நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற இருப்பதாக நம்முடைய செய்தியாளர் தெரிவிக்க கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.